ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்டத்தில் 5 மணி நிலவரப்படி 56% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. பெரும்பாலும் அமைதியான முறையிலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. தேர்தல் நடைபெற்ற 26 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்களால் மேலாண்மை செய்யப்படும் ஒரு வாக்குப்பதிவு மையம், மகளிரால் மேலாண்மை செய்யப்படும் ஒரு வாக்குப்பதிவு மையம் மற்றும் ஒரு பசுமை வாக்குப்பதிவு மையம் என ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஆணையம் அமைத்திருந்தது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் 31 வாக்குப்பதிவு மையங்களில் ஜம்மு காஷ்மீர் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். That is Riyasi. There is some militant activities taking place last night. And there is no scope for this constituency. There is no scope of any kind of antisocial elements or militancy. Safe. This is very safe. ஜம்மு பகுதியில் உள்ள பூஞ்ச், ரியாசி மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் வாக்குப்பதிவு சுமூகமான சூழலில் நடைபெற்றது. காஷ்மீர் பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 15 தொகுதிகளில் ஜம்முவில் இருந்த அளவு உற்சாகம் காணப்படவில்லை. ஜம்முவின் குல்பாகா தொகுதியில் அதிகபட்சமாக 65.57% வாக்குகளும், ஹவேலியில் 62.91% வாக்குகளும் பதிவாகின. காஷ்மீரில் கான் சாஹிப்பில் 56.55% வாக்குகள் பதிவாகின. அப்பா கடல் பகுதியில் குறைந்த அளவாக 13.28% வாக்குகள் பதிவாகின. The next generation, the Gen X whom we call people who are born in this century, right? They are casting their first or second vote. They are very enthusiastic about casting their vote because they have totally seen a different scenario. Today people cast their vote only on the basis of development. ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 26 தொகுதிகளில் மொத்தம் 239 வாக்காளர்கள் களத்தில் உள்ளனர். முக்கிய வேட்பாளர்களில் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா காஷ்மீரில் உள்ள பட்காம் மற்றும் கந்தர்பல் தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பாஜகவின் மாநில தலைவர் ரவீந்திர ரெய்னா மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் தாரிக் அகமது கர்ரா போட்டியிடும் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் சென்ற வாரம் முதல்கட்டமாக 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று மேலும் 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. மீதமுள்ள 40 தொகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 1 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது.